கொரோனா இரண்டாம் அலை பரவலை கட்டுப்படுத்த அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கில் கடந்த ஏப்ரல் மாதம் உதகை தாவரவியல் பூங்கா சுற்றுலாவுக்கு இரண்டாவது முறையாக தடை விதிக்கப்பட்டது. தொடர்ந்து நான்கு மாதங்களாக முடங்கி கிடந்த சுற்றுலா தலங்களுக்கு தற்போது அளிக்கப்பட்டுள்ள தளர்வுகளின் அடிப்படையில் 125 நாட்களுக்கு பின் நீலகிரி மாவட்ட தோட்டக்கலைத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள உதகை அரசு தாவரவியல் பூங்கா, குன்னூர் சிம்ஸ் பூங்கா, காட்டேரி பூங்கா, கோத்தகிரி நேரு பூங்கா உள்ளிட்ட பூங்காக்கள் திறக்கப்பட்டு சுற்றுலாப் பயணிகள் மற்றும் உள்ளூர் சுற்றுலா ஆர்வலர்கள் அனுமதிக்கப்பட்டனர். இவர்களை மகிழ்விக்கும் விதமாக பூங்காவுக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளுக்கு ரோஜா உள்ளிட்ட மலர்களை கொடுத்து தோட்டக்கலைத்துறையினர் அன்புடன் வரவேற்பது சுற்றுலாப் பயணிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது.